அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது நமது வாழ்க்கையில் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய ஒரு அற்புதமான திருத்தலம். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம் கோர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஓம் கோர்க்கர் சேனலில் ஆல்ரெடி நான் அது ஒரு திருத்தலத்தை பற்றி போட்டிருந்தேன், தேப்பெருமநல்லூர் அப்படின்ட்டு கும்பகோணம் அருகில். அதே போல் தான் இந்த திருத்தலமும், நமது வாழ்க்கையில் ஒரு கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் இந்த திருத்தலத்துக்கு நம்ம செல்ல முடியும். அதற்காக நம்ம பல புண்ணியங்கள் செஞ்சுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த திருத்தலத்துக்கு போக முடியும். எப்படி அந்த தேப்பெருமநல்லூரில் மறுபிறவி இல்லைனா மட்டும்தான் அந்த திருத்தலத்துக்கு செல்ல முடியுமோ, அதுபோல் நமது வாழ்க்கையில் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த திருத்தலத்துக்கு செல்ல முடியும். அந்த கோயிலுக்கு வர்றது மாதிரியே சில சில தடையூறுகள் இந்த திருத்தலத்துக்கு நீங்கள் செல்லும்போது வரும். அதையும் தாண்டி யாரெல்லாம் போக முடியுங்கிறது தான் அந்த எம்பெருமானோட ஒரு லீலையாக கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்படி என்ன இந்த திருத்தலத்தில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பைரவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பைரவருக்கு 64 வகையான வடிவங்கள் இருக்கின்றது. நம்ம நவ கிரகங்களுக்கு எப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட திருத்தலத்தை நம்ம பெருமையாக சொல்கிறோமோ, அதுபோல் இந்த 64 வகையான பைரவ வடிவங்களுக்கும் 64 வகையான திருத்தலங்கள் உள்ளது, அதாவது பெருமை வாய்ந்த திருத்தலங்கள் உள்ளது. இந்த 64 திருத்தலத்திலையும் நம்ம வந்து வாழ்நாளில் நம்ம தரிசிக்க முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். யாருக்கெல்லாம் அந்த கொடுப்பனை இருக்குன்னு தெரியலை. சரி, அப்படி 64 வடிவங்களையும் தரிசிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்ட்டுனா, அவங்க குறையெல்லாம் நீக்கிறதுக்காகவே அந்த எம்பெருமான் வந்து இந்த 64 வகையான பைரவ வடிவங்களுக்கும் மூல மூர்த்தியாக தேலக்கூடிய ஸ்ரீ பைரவேஸ்வரராக எழுந்தருளியுள்ளார். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்திலேருந்து சென்னை செல்லும் சாலையில் 13வது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஒரு ஊர் தான் சோழபுரம் அப்படின்ற ஊர். அந்த ஊரில் தான் எழுந்தருளியுள்ளார். இதோட பழைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைரவபுரம் அப்படின்னு தான் இந்த ஊரை சொல்கிறாங்க. ஊர் பேரே பைரவபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த ஊரில் தான் ஸ்ரீ பைரவேஸ்வரர் என்ற பெயரை தாங்கிய ஒரு சிவலிங்க திருமேனியாக காட்சி கொடுக்கிறார் எம்பெருமான். இந்த ஸ்ரீ பைரவேஸ்வரர் பைரவ மூர்த்திக்கெல்லாம் மூர்த்தியாக பைரவேஸ்வரராக ஈஸ்வரன் தோன்றிய திருத்தலம். இந்த தலத்தில் வந்து நிறைய சித்தர்கள், நிறைய மகான்கள் வந்து சித்தி பெற்றிருக்காங்க, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து முக்தி பெற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டால் நிறையா பேர் இருக்காங்க. இந்த கோயிலில் என்னென்னலாம் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் வந்து அஷ்டபுஜ பைரவர் சிலை உள்ளது. இது உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு அற்புதமாக அஷ்டபுஜ பைரவர் சிலை உள்ளது. அது மட்டுமின்றி இங்கு 64 பீடங்கள் உள்ளது. இந்த பீடங்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 64 பீடங்களிலும் 64 வகையான பைரவர்கள் அமர்ந்து பூஜை செய்வதாக வரலாறு கூறுகின்றது. ராமாயண காலத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ராமன் வந்து கடுமையாக தவம் இருந்து நவ கிரகங்களை கட்டிப்போட்டான் இல்லையா, அந்த நவ கிரகங்களை சக்தி வாய்ந்த கிரகமான சனி பகவான் செய்வதறியாமல் திகைத்து நின்று இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பைரவேஸ்வரரிடம் தன் கடமையை செய்ய உதவி செய்யுமாறு வேண்டினார். அப்போது தான் சனி பகவானுக்கு குலிகன், அதாவது மாந்தி என்னும் மகன் பிறந்தார். குலிகன் பிறந்த அந்த நேரமே ராவணன் அழிவு காலம் என்று ஸ்ரீராமர் போர் தொடுத்து ராவணனை அழித்தார் என்பது புராணம் சொல்கின்றது. சரி, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பைரவ மூர்த்திகளுக்கும் ஆதி மூலம் இந்த சோழபுரம் ஸ்ரீ பைரவேஸ்வரர் தான். 64 பைரவ வடிவங்களும் தோன்றிய தலமும் இந்த திருத்தலம் தான். அதாவது மூலம், அதாவது சொல்கிறோம் இல்லையா, ஒரு பொருள் உருவாகிறதுக்கு மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் பைரவருடைய மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோழபுரம் ஸ்ரீ பைரவேஸ்வரர் திருத்தலம் தான். இந்த திருத்தலத்தை வந்து எந்த டேட்டில் போய் நம்ம வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவருக்கே உரிய தினமான தேய்பிறை அஷ்டமி. இந்த தினத்தில் போய் வணங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சரிங்களா. நீங்கள் வந்து திருத்தலுக்கு போக முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக போயிடலாம், நம்ம ஒன்றும் தவறே கிடையாது. எப்படி இருந்தாலும் எந்த தடைகள் வந்தாலும் நம்ம போயிடுவோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தேய்பிறை அஷ்டமி தினத்தில் முடிஞ்சால் போய் பாருங்கள், சரிங்களா. நானும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடுறேன். நான் ஒரு 8 முறை முயற்சி பண்ணி ஒரு 9வது முறை தான் என்னால் போக முடிஞ்சது. சில சில தடங்கல்கள் வரும். தடங்கல்கள்னு பார்த்திங்கன்னா உயிருக்கு ஆபத்து அந்தமாரி வராது. இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு பைக்கில் போகிறோம், திடீர்னு பைக்கு பஞ்சர் ஆகிடும், போகிற வழியிலே பைக்கு பஞ்சர் ஆகிடும், பைக் எடுக்கிறப்பே பெட்ரோல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சிறு சிறு தடங்கல்கள் வரும். இந்த கோயிலில் போய்ட்டு வணங்குறதால நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ருதோஷம் இருந்ததுன்னா அது அறவே உங்களை விட்டு நீங்கிவிடும். அது மட்டுமின்றி பித்ரு சாபம் இருந்தாலும் அது உங்களை விட்டு நீங்கிவிடும். ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க சில பேர். எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷனுங்கிறதே இருக்காது. அந்தமாரி கடுமையாக பாதிக்கப்பட்டவங்க இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு எம்பெருமானை வணங்கிட்டு வந்தீங்கன்னா, எப்பேற்பட்ட மாந்திரிகனால் செய்யப்பட்ட ஏவல், பில்லி, சூனியம் அந்த எதிர்மறை ஆற்றலும் பறந்தோடிவிடும். இதில் எவ்வித ஐயமும் கிடையாது. தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள்
இந்த எம்பெருமானை வணங்குறதால வாழ்க்கையில் தாங்க முடியாத அளவுக்கு எதிரிகளால் துன்பம் அடைபவர்கள், விபத்து, துர்மரணம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கவங்க இந்த பைரவரை வழிபட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இந்த எம்பெருமான் உங்களை காப்பாற்றுவார் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. நான் அந்த கோயிலுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த கோயிலுக்கும் சொல்கிறேன். முடிஞ்சதுன்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து அப்படி போனீங்க அப்படின்னா போயிட்டு வந்து இந்த கமெண்டில் மட்டும் போயிட்டு வந்துட்டு அதுமாரி சொல்லு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எனக்கு மன திருப்தியாக இருக்கும். ஸோ எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணாமல் இந்த திருத்தலுக்கு போகவே முடியாது. அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒவ்வொரு ஆளையும் போக முடியும். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாயம்.